மாட்டு பண்ண எந்த மாட்டு பண்ண வச்சாலும் மினிமம் 3 வருஷம் வச்சீங்கனா தான் உங்களுக்கு லாப நஷ்டம் கண்டுபிடிக்க முடியும். ஒரே வருஷத்துல வச்சிட்டு நமக்கு மத்த தொழிலாட்ட 30 நாள்ல நமக்கு பணம் வராததுல அது வந்து கண்ணுக்குட்டிங்க வரணும். அந்த ஒரு 6 மாசத்துக்கு அதுக்கு அப்புறம் மாடு அந்த சைக்கிள்ல அது செனையாகணும். பாலில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டு பாலுக்கும் ஜெர்சி மாட்டு பாலுக்கும் ஜெர்சி மாட்டு பால் நீங்கள் குடிக்கையில் வாயில் வந்து ஒரு உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி ரெண்டு பாலும் பச்சை பாலே குடிக்கலாம், நமக்கு ஒன்றுமே ஆகாது. பச்சை பாலை நீங்கள் குடிச்சிங்கனாலும் அதோட டேஸ்ட்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாட்டு மாட்டு பாலை ஒரு நீங்கள் ஒரு வாரம் குடிச்சிங்கன்னா உங்கள் சொந்த பாடியிலே உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒரு எனர்ஜி வைஸ் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கிறது இது சூப்பர் நேப்பியர். ஹைட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இந்த நம்மளோட நாட்டு மாட்டு சாணி யூரின்லாம் போட்டிங்கன்னா எனக்கு 12 அடிக்கு வரைக்கும் ஹைட் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பில்லு வந்து க்ரோ பண்ணி இதை கட்டிங் பண்ணி மாடலுக்கெல்லாம் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம வெளியே மக்காச்சோளமோ ஏதோ வாங்கினா காஸ்ட் வச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ உங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செட்டப் அமைச்சிருக்கீங்க. இப்போ இதில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுல நாட்டு மாடுகளுடைய பங்களிப்பு எப்படி சார் இருக்குது? இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னா பார்த்தீங்கனாலே நாட்டு மாடுகளுக்கும் ஜெர்சி மாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு அந்த திமிழ் நாட்டு மாடுகளுக்கு கொம்புலேருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் வெயின் ஒன்று நரம்பு ஒன்று இருக்குது. அந்த நரம்பு வழியாக தான் சூரிய வெளிச்சம் எடுத்து அதோடய எனர்ஜி வந்து சாணி மூலியமாகவோ யூரின் மூலியமாகவோ அதுக்கு நமக்கு கிடைக்குது. கோமியம் மூலியமாக அண்டைய பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணி போட்டு தான் நீங்கள் வீட்டை இது பண்ணணும். அது வந்து அவ்வளவு பவர் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று A2 பால் A1 பால்னு ரெண்டு இருக்குது. அதில் A2ங்கிறது தான் நாட்டு மாட்டு பால். அதில் இருக்கிற எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட. இப்போ இந்த மென்யூர் இப்போ நாட்டு மாடு வச்சங்காட்டி தான் உங்களுக்கு அந்த சாணி கிடைக்குது. அந்த சாணியை நீங்கள் காட்டில் போட்டிங்கன்னா செழிப்பு நல்லா இருக்குது நம்மளுக்கு. அதில் வர இப்போ மாம்பழம் இது நாம் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் மரங்கள்லாம் இருக்குது, நகா மரம் இதெல்லாம். இதுலெல்லாம் வர பழத்தோட டேஸ்ட்டே டிஃப்ரென்ஸாக இருக்குது. நீங்கள் நாட்டு மாட்டு சாணி அந்த யூரின் போட்டு இது கெமிக்கல் உரம் போடாமல் வெறும் இந்த சாணி இதையெல்லாம் போடையில் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதே மாதிரி பாலில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டு பாலுக்கும் ஜெர்சி மாட்டு பாலுக்கும் ஜெர்சி மாட்டு பால் நீங்கள் குடிக்கையில் வாயில் வந்து ஒரு உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி ரெண்டு பாலும் பச்சை பாலே குடிக்கலாம், நமக்கு ஒன்றுமே ஆகாது. பச்சை பாலை நீங்கள் குடிச்சிங்கனாலும் அதோடய டேஸ்ட்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாட்டு மாட்டு பாலை ஒரு நீங்கள் ஒரு வாரம் குடிச்சிங்கன்னா உங்கள் சொந்த பாடியிலே உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒரு எனர்ஜி வைஸ் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 10 வகையான மினிமம் நான் சொல்கிறேன் ஒரு 10 வகையான நாட்டு மாடுகள் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு அழிஞ்சு இவங்க ஜெர்சி மாட்டை கொண்டு வந்து நாட்டு மாடுகளோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ மக்கள் வந்து இப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் கொண்டு வந்து நல்லா அவேர்னஸோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இதை வளர்த்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் ஜல்லிக்கட்டை அப்ரிஷியேட் பண்ணங்காட்டி அவங்கவுங்க மாடு வாங்கணும் ஒரு காலை வளர்த்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த உரங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ யூரியா போட்டால் உங்களுக்கு உடனே எடுத்து கொடுக்குமோ தவிர யூரியானால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்மளுக்கு வயிற்றில் பிரச்சனை வருது, நிறையா பிரச்சனைங்க, சுகர் பிரச்சனை, இதெல்லாம் இந்த யூரியாவும் கெமிக்கல்னால தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ நிறைய பேர் எங்கள் கிராமத்துலேயே நாங்கள் 4-5 பேர்த்துக்கு எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் இயற்கை உரத்துக்கு வந்துட்டாங்க. கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க இங்கே நம்ம கிராமத்துலேயே நிறையா இருக்காங்க. இது எல்லோரும் பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் இது பண்ணுறோம். ப்ளஸ் நாட்டு மாடு அவ்வளோ பவர்ஃபுல்லு, நீங்கள் எல்லா இதுலேயும் செக் பண்ணி பார்த்து அதை பாலை குடிக்கணுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். அதுக்காக தான் நம்ம இந்த மாடல் ஃபார்மை வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகணுங்கிறதுக்காக. சரி, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பால் பண்ணைகளில் வியாபார ரீதியாக பண்ணுறப்போ நாட்டு மாடுகள் வந்து செட் ஆக மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, அது என்ன என்ன காரணம் நாங்கள் நாட்டு மாடு ஏன் செட் ஆகுதுனாங்கன்னா அவங்க இப்போ 6 மாதத்து 7 மாதம் வரைக்கும் தான் அது கறக்குது. கறந்துட்டு அதை அந்த பால் வந்து இன்றைக்கி ஜெர்சி மாட்டு பால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு சொசைட்டியில் 28-30 ரூபா கிடைக்குது. வெளி மார்க்கெட்டில் விட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா கிடைக்குது. ஆனால் இந்த நாட்டு மாட்டு பால் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது ஒரு ரகமாக போகுது. இதில் லாபகரமாக பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு ஜெர்சி மாடுகளுக்கு என்ன வித்தியாசம்னா நாட்டு மாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவு கொடுக்காது, டிசீஸ் வந்து ரொம்ப கம்மி. நாட்டு மாட்டில் என்ன ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் அதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இது மாற்றிக்கும்.
இதில் ப்ராஃபிட் போகிறதுனா ஜெர்சி மாடு பற்றி பார்த்திங்கன்னா 7 மாதம் 8 மாதம் வரைக்கும் கறக்குது, அது கடைசி வரைக்கும் கறந்து அடுத்த ஒரு 1.5 மாதத்துலேயே கண்டு போடுது. இது என்ன உங்களுக்கு 6 மாதத்தில் கறந்து முடிச்சிருது. அதில் இந்த அந்த டிஃப்ரென்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மில்க்கை தான் மில்க்னால தான் அப்படி வருதுங்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நாட்டு மாடு வந்து எந்த விஷயமே பார்த்திங்கன்னா நல்லதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு குவான்டிட்டி கொடுக்கும். நீங்கள் ஒரு நல்ல நல்ல ரகையான கோழி எடுத்துங்க, எதை எடுத்துங்க, கம்மியாக கொடுக்குறதுனா அதில் குவாலிட்டி இருக்கும். எச்சா கொடுத்ததுன்னா அது குவாலிட்டி இருக்காது, குவான்டிட்டி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்டு மாட்டோடதில் வந்து பாலில் நீங்கள் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், டிசீஸில் நீங்கள் நிறையா மிச்சம் பண்ணலாம். அது நமக்கு மாட்டு பண்ணை எந்த மாட்டு பண்ணை வச்சாலும் மினிமம் 3 வருஷம் வச்சிங்கன்னா தான் நீங்கள் லாப நஷ்டம் கண்டுபிடிக்க முடியும். ஒரே வருஷத்தில் வச்சுட்டு நமக்கு மற்ற தொழிலாட்ட 30 நாளில் நமக்கு பணம் வராது. அதில் அது வந்து கண்ணுக்குட்டிங்க வரணும், அந்த ஒரு 6 மாதத்துக்கு அதுக்கப்புறம் மாடு அந்த சைக்கிளில் அது செனையாகணும், அந்த 3 வருஷம் ஆகியில் தான் நீங்கள் ப்ராஃபிட்டாக லாஸானே கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் நாட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த ரெண்டுமே மாடு மாட்டு பண்ணையே பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது. அதில் கம்பேரிட்டிவ்லி ஒரு 20 எனக்கு நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் ஒரு 20-25% வந்து நாட்டு மாட்டுக்கும் ஜெர்சி மாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் வருது ப்ராஃபிட்டில். அந்த 25% பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பெனிஃபிட் வந்து உங்களுக்கு 100% மேலே பெனிஃபிட் இருக்குது. நம்ம கமர்ஷியலாக இன்றைக்கி பார்க்குறோம், இது நீங்கள் இயற்கை உயரம் நாட்டு உரம் மாதிரியே தான் இன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் லைஃப் லாங் நாங்கள் பார்க்குறதில்ல. நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு பார்க்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக அந்த நாட்டு மாடுகளை பண்ணுங்கள். நாட்டு மாடு நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், ஜெர்சி மாடு இருக்கிற கடத்தாரிக்கும் நாட்டு மாடு இருக்கிற கடத்தாரிக்கும் ஸ்மெல்லுலேருந்து எல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது, சாணி போடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் யங்ஸ்டராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் வளர்த்துணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மிங் பண்ணுற ஃபேமிலிஸில் அவங்க அதாவது சிட்டி லைஃப்பை தேடி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறாங்க. ஒரு 2 or 3 ஜென்ரேஷன் கழிச்சு அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேம் ஃபேமிலியிலேருந்து ஃபார்மிங்கில் வரணுங்கிற மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை வருது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வருது. இதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அது வந்து இப்போது எல்லோரும் இப்போ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ராஜாங் கிங்டம் இருந்தது. அந்த கோட்டைக்குள்ளே தான் அவங்களோட டோட்டலோட கல்யாணம் பண்ணது, மாமனார் வீடு, மச்சான் வீடு, சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு எல்லாம் அங்கே தான் இருந்தது. அதனால் அவங்க அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வந்துருச்சு, ப்ளஸ் கையில் ஃபோன் வாட்ஸ்அப் வந்துருச்சு. நீங்கள் இப்போ அன்றைக்கெல்லாம் ட்ரங்கால் போட்டுட்டு 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணும் நீங்கள் ஃபோன் பேசுகிறதுக்கு. இன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபோன் அடித்தா நம்ம அங்கே பேசிக்கிறேன். இந்த கம்யூனிகேஷன் வரங்காட்டி எக்ஸ்போஷர் எச்சானங்காட்டி மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓ இங்கே விட நமக்கு அங்கே பெட்டராக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு லைஃபு பிறந்து வளர்ந்தது எதுக்கு? பிறந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல 4 பேத்துக்கு இது பண்ணணும், அப்புறம் இறந்து போகிறாங்க. இதுதானே லைஃபு. இதை வந்து நம்ம ஃபாஸ்ட் லைஃப்பில் போய் சேர்ந்துடுறோம். இப்போ நம்மெல்லாம் ஒரு நம்மளோட 2 ஜென்ரேஷனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசி 2 ஜென்ரேஷனாக தான் இவ்வளோ வேகமான க்ரோத்து வெளியெல்லாம் போயிட்டு. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணுது? சரி, இன்னும் இயற்கையால் வந்து இயற்கையை நம்ம எதிர்த்து போனால் இத்தனை பிரச்சனைங்க வருதுன்னு இப்போ இந்த லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் தெரிய வருது. அதனால் இவங்க பழையபடி நம்ம விவசாயத்துக்கு போகணும், இயற்கையாக நமக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலி சென்னையில் ஃபேமிலி நிறையா இருக்காங்க, எல்லாம் இப்போ இங்கே பூமி வாங்கி கொடுங்க, தண்ணி இருக்க பூமி வாங்கி அங்கே வந்து செட்டில் ஆகி என்னங்க பையன் பிள்ளை படிக்கிறாங்க, அவங்க ஆன்லைனில் இங்கேருந்து படிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லா மக்களுக்கும் விருப்பம் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சில கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம், நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் விவசாயமே பண்ணுறேன்னு போனீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவங்க மட்டும்தான் இப்போ சென்னையில் இது பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையாக மாடுகளோட வரணும், இயற்கையான சூழ்நிலைக்கு வரணும்னு சொல்லி நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. நான் நிறைய பக்கம் பேசுகிறோம், பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும். எல்லோரும் ஒரு நம்மளோட ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு நமக்கு வேணுங்கிறத மட்டும் இருந்துட்டு இருந்தால் லைஃப் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய ஃபீலிங். சார், இப்போ இந்த நாட்டு மாடுகளுடைய பயன்களை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த விவசாயத்தில் மற்ற அனிமல்ஸுடைய பங்களிப்பு எப்படி சார் இருந்துச்சு? இது நாட்டு மாடுக இருந்ததுக்கு நாட்டு மாடுகளை நம்ம நல்லபடியாக பழைய காலத்துலலாம் அதுதான் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் ஜெர்சி பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி காளைகளை பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு அவங்களுக்கு செலவே இல்லாமல் டிராக்டர் இல்லை, ஒன்றும் ஒரு செலவு இல்லாமல் காளைகளை வச்சு தான் உழவெல்லாம் ஓட்டி எல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வந்து நம்ம ஊர் கழுதுகள் இருக்கு இல்லைங்களா, கழுதுகளை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இவங்க தான் மூட்டை சமக்கிறதுக்கு தான் அதை ஆச்சு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அதை அழித்தாங்க. ஆனால் அது காரணம் கிடையாது. கழுது வந்துங்க ரொம்ப ஒரு அறிவுள்ள ஜீவன். மற்ற இதில் கம்பேர் பண்ணல கழுது ரொம்ப அறிவு. என்ன காரணம்னா, பழைய காலத்தில் நீங்கள்
ஒரு 50 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இருக்கலையுமே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு பக்கம் மலைப்பாதைகள் இப்ப ஊட்டி கொடைக்கானல் நீங்க எந்த மலைப்பகுதியாகட்டும் நம்ம ஊர் பகுதியாகட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கழுதி தான் யூஸ் பண்ணாங்க அது எதுக்கு போகுதுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு எங்க லேண்ட்ஸ்லைட் ஆகாது எங்க தண்ணி இருக்குது எவ்வளவு பக்கத்துல நாம தண்ணியை போய் குடிக்கலாம் அப்படிங்கற அறிவு வந்து அந்த கழுதிக்கு அவ்வளவு உண்டு அது வழி அது எந்த வழியா நடந்து போகுதோ அதை தான் ரோட் ஆக்குனாங்க ஃபர்ஸ்ட் கால்பாதையா நடந்து போனாங்க அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டுனாங்க அப்புறம் அதை பெருசு பண்ணாங்க இப்ப ரோட் ஆக்கி இருக்காங்க அந்த ஆனா அந்த கழுதிகளை வந்து இவங்க என்ன பண்ணாங்க நம்ம எப்படி நம்ம தமிழர்கள் நம்ம மக்கள் வந்து கழுதியை நல்லபடியா யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அதை அப்படியே அழிச்சு 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 இப்போ டிவி சுட்டி கொண்டு வந்தாங்க இப்போ ஒருத்தர் கழுதியை யூஸ் பண்றதில்ல ஆனால் கழுதை வந்து ரொம்ப முக்கியம் அதோட பால் அதே மாதிரி தான் கழுதியோட பால் பார்த்தீங்கன்னா அதில் மெடிசனல் வேல்யூ இருக்குது நீங்கள் என்ன அனிமலாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் ஒரு 25% அதோட கண்டென்ட் மாறும் இப்போ என்ன இப்போ நாட்டு மாடு இருக்கட்டும் எது இருக்கு நேச்சுரல் ஃபுட்டு கொடுக்காம நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இப்போ நிறையா கெமிக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது கொடுத்தா உடனே பால் உங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கும் ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட்டு கெடுதல் மாட்டுக்கு அது கெடுதல் பண்ணும் அந்த ப்ராப்ளம் அந்த மாட்டோட இயற்கையான அதுக்கு சுரக்கக்கூடிய அந்த அணுக்கள் இருக்கு இல்லைங்களா அதையவே அடிக்கும் நீங்கள் தப்பான ஃபீடு கொடுத்தீங்கன்னா இதே நேச்சுரல் ஃபீடு கொடுத்தீங்கன்னா இந்த கழுதியாகட்டும் நாட்டு மாடாகட்டும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது சூரிய ஒளியினால் அதை எனர்ஜியை மாற்றக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்குது அப்போ நல்ல ஃபுட்டு அதாவது நான் கெமிக்கல் ஃபுட்டு நீங்கள் பழைய காலத்தில் தவிடு புண்ணாக்குன்னு இப்படி இப்போ நம்ம பெரியவங்கள்லாம் நம்ம தாத்தா மார்கள்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாடுகள் இருக்கிற பால் வந்து அவ்வளோ நல்ல கண்டென்ட்டான பால் கிடைக்கும் அதே மாதிரி கழுதையுமே கழுதப்பால் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் பழைய காலத்து நீங்கள் பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்படுறீங்க இப்போ அழிஞ்சு போச்சு கழுதப்பால் குடித்தா அறிவு வளரும் ஆட்டுப்பால் வந்து நல்லது மாட்டுப்பால் இதெல்லாம் வந்து இயற்கையாக உண்மை இருந்த ஒரு விஷயம் நீங்கள் பெரியவங்க இருந்தால் வீட்டில் கேட்டு பாருங்கள் கழுதையோட தன்மை என்னென்னு ரொம்ப அருமையான இது நீங்கள் முடிஞ்சதுன்னா கொண்டு வந்து வச்சு வீட்டு கலவை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் அறிவு டெவலப்மெண்ட் அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் அதை அழிச்சிட்டு நம்ம டெவலப் ஆகக்கூடாதுங்கிறது நம்ம பக்கத்து வெளிநாட்டுக்காரனோட எண்ணம் நம்ம மங்களாக இருக்கணும் இந்தியாவில் இருக்கவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளும் நல்ல திறமையான ஆளுக்கு ஜாஸ்தி இருக்காங்க அதனால தான் இவ்வளோ கம்பெனிஸ் இங்கே வருது அதுக்கு உண்டான இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதை விட்டு வெளியே வந்து நம்ம அவங்க பேச்சை கேட்டு வெள்ளக்காரனோட ஃபாலோ பண்ணுறோம் பீஸாவை சாப்பிட்றோம் பர்கரை சாப்பிட்றோம் அதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் அரிசியில் மட்டும் நம்மளது வந்து 100 வகையான அரிசி இருக்குது இப்போ வந்து கருப்பரிசி சிகப்பரிசி இதெல்லாம் இருக்குது நேச்சுரல் இதில் அதாவது நான் கெமிக்கலில் யூஸ் பண்ணி அந்த அரிசியை டெவலப் பண்ணி அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுங்க நாட்டு மாட்டு பால் குடிங்க இது சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும் டிசீஸ் வராது சிறப்பாக வாழலாம் இது இதுலேருந்து நம்ம வாராமல் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நாட்டு இதுக்கும் இயற்கை இதுக்கும் வரணுங்கிறது நம்ம சூப்பர் நேப்பியர் பில்லு இப்போ நம்ம இந்த பில்லு வந்து க்ரோ பண்ணி இதை கட்டிங் பண்ணி மாடலுக்கெல்லாம் போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம வெளியே மக்காச்சோளமோ ஏதோ வாங்கினா காஸ்ட் வச்சு இது வந்து விவசாயிகளுக்கு வந்து நாட்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இதில் வந்து கோ 4 கோ 3 எல்லாம் வந்துச்சு இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு இது சூப்பர் நேப்பியர் ஹைட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இந்த நம்மளோட நாட்டு மாட்டு சாணி யூரின்லாம் போட்டிங்கன்னா எனக்கு 12 அடிக்கு வரைக்கும் ஹைட் வந்திருக்கு அந்த ஹைட்டுக்கு வந்து இது யங் பில்லு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் 60 டேஸ்க்கு ஒரு கட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம அந்த அதுலலாம் பார்த்திங்கன்னா 90 டேஸ் 70 டேஸ் வந்துட்டு இருந்தது இந்த 60 டேஸில் ஒரு கட்டிங்கு இந்த பில்லு நல்லா சாப்பிடுது பால் நல்லா இருக்குது சூப்பர் நேப்பியர் இப்போ குவாலிட்டி நல்லா இருக்குது எங்கள் சேனல் நேயர்களுக்கு இந்த நாட்டு மாடுகளை பற்றி ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி ரொம்ப தெளிவான அழகான விளக்கம் சொன்னீங்க சேனல் நேயர்கள் மூலமா நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோம் சார் ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றி எல்லாரும் இதை வந்து பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் வேண்டுகோள் நன்றி